இத்தகைய மெசேஜை டைட்டில் கொள்ளலாம், நீ இருக்கிற பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். நீ இருக்கிற பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், ஆனால் அந்த பிரகாரமாக உன்னை விட மறுக்கிறார். நீ இருக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், ஆனால் அந்த பிரகாரமாக நீ இருக்க அவர் மறுக்கிறார். இங்கிலீஷ்ல God loves you just the way you are, but he refuses to leave you as you are. நாம் இந்த டாபிக் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். தியானிக்கிறதுக்கு முன்னால ஒரு சிறு கதையை சொல்லுகிறேன். இன்சிடென்ட். The winter was over, the summer came and it was pretty hot. So the father, after the service, took the child to the nearest park. So in the park, the father let him swing the swings and play with the sandbox. He was sitting there and watching the son playing there. Let us take it as Bobby. So as he was playing, the father heard the old truck, ice cream truck, coming on the side of the park. So the father decided to give a good treat to the son. So he put his eyes on Bobby playing on the sandbox, and he went and got two treats from the ice cream truck. And he brought it back. He went to Bobby to give him the treat in his mouth. He found Bobby's mouth was filled with sand. Now what he will do? He brought a very good treat for him, but he could not feed him now because Bobby's mouth was filled with sand. So he took him to the fountain and washed his mouth. Then he gave the treat. Many times we are like this. Did God loves that Bobby, or the father loves the Bobby? Certainly he loved, but because he loved him, can he take him like this and keep him like him? No. He loved him, so he took him as he is, but he took him to the fountain to get him washed, so that the sand has to get out of the mouth. Then he can give the treat. Like that, God also loves us as we are. But does he want to keep us as we are? No. There is a lot of bitterness in our life, a lot of hatred in our life. There are a lot of wrongdoings in our life. So God loves as we are, but he cannot keep us as we are. So he expects us to go with him to the Father. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Let's open the Bible. Luke chapter 4. Luke chapter 4. Verses 17 to 24. Hallelujah. He does not want to live with the mud in our mouth. He wants to wash us. Luke chapter 4 verses 17 to 24. எல்லாரும் எழுப்பிட்டு நீங்க மௌனமா வாசிக்கலாம், நான் சத்தமா வாசிக்கிறேன். Hallelujah. Luke 4 17 to 24. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி
பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய்ய என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். உட்காரலாம். வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த ப்ராஃபசி, அவர் எதற்காக அனுப்பப்பட்டார். அந்த சிறுவையனுடைய வாயிலே அந்த மண் இருந்ததுனாலே தகப்பனார் அவனுக்கு அந்த ட்ரீட்டை கொடுக்க முடியாதபடி அந்த பிள்ளையை கொண்டு ஃபவுண்டனில் கழுவ வேண்டியது அவசியமாக இருந்தது. அதே போல நம்மை அவரிடத்தில் நேசித்து இழுத்து கொண்ட தேவன் நமக்காக இங்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக காலத்தை நான் வெளிப்படுத்தவும் உங்கள் சமூகத்திலே வந்தேன் என்று. அப்போ நம்ம எல்லாரிடத்திலும் இந்த கூறப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் இருப்பதனாலே அது மண்ணை போல கிரியை செய்கிறது. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி அது தடையாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவைகளை நம்மை விட்டு விலக்குவதற்காக வசனத்தின் மூலமாக அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு செவி கொடுக்கிறோமா? ஒருவேளை பாபி எனக்கு இந்த மண்ணு தான் வேணும் என்று பிடிவாதம் பிடித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த நாட்களிலும் அநேகர் தங்களுடைய வழி எங்களுக்கு போதும் என்று பிடிவாதமாக இருக்கிறதுனாலே தேவனுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த பிடிவாதம் தடையா இருக்கிறது என்று நாம் பல நேரங்களிலே பார்க்க முடியும். அப்படி நாம் பிடிவாதமாக இருந்தால் யாருக்கு நஷ்டம்? பாபி ஒருவேளை இந்த மண்ணை நாம் என்னுடைய வாயிலிருந்து கழுவ மாட்டேன், சில பிள்ளைகளுக்கு மண்ணை சாப்பிடுவது ஆசை. என்னுடைய பேரப்பிள்ளை சஜித், அவனுக்கு என்னெல்லாம் நீங்க நல்ல ஆகாரங்களை கொடுத்தாலும் அவனுக்கு இந்த கார்ட்போர்ட் பேப்பரை கண்டாச்சுன்னா அதை கடிக்கிறது சாப்பிட்றது ஆசை. அவனுக்கு நல்ல வயது நிறைய ஃபுட்டு கொடுத்துருந்தாலும் அவனுக்கு புக்கை கொடுத்தீங்கன்னா அந்த புக்கில் உள்ள கரையை தான் கடிச்சு அவன் சாப்பிடுவான். அப்படி நமக்குள்ள பல விதமான நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகள் கிரியை செய்கிறது. அது கூட வந்து நமக்குள்ள நாம பிடிவாதமான ஒரு சுவாபம் நமக்குள்ளே இருப்பதுனால என்னுடைய வழி, மை வே இஸ் த ஹைவே அப்படின்னு சொல்லி சில வேளைகளிலே கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் நிராகரித்து போடுவதனாலே நாம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கோபப்படுகிறாரா? இல்லை. பாபியோடு தகப்பன் வந்து கோபப்படலை, நேசிக்கிறார். ஆனால் நேசித்து அவனை அப்படியே வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தா அது நல்லதா? இல்லை.
சோ அந்த நேசத்தோடு அவர் அழைத்து அழைத்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில் அந்த தீமையை நம்ம விட்டு நீக்குவதற்காக அவர் பல முயற்சிகளை செய்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்ஞானம் பெற்று அவர் 40 நாள் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சோதிக்கப்பட்டு அவர் வெற்றிகரமாக சோதனையிலிருந்து வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தூரில் கப்பர்நாமுக்கு வருகிறார். வருகிற வழியிலே அவர் பல அதிசயங்களை செய்தார் என்று இவர்கள் கேள்விப்பட்டாங்க. ஆனால் இவர்கள் தங்கள் ஊரிலே வந்து அந்த அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் வசனத்தின் மூலமாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசி எழுதின தீர்க்க தரிசனங்களை வாசித்து விட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுக்கு அஃபென்சிவா இருந்தது. என்ன, அவர் என்ன சொன்னாரு, இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இவங்களுக்கு எல்லாம் உடனே கோபம் வந்துட்டு, இவன் தன்னையே கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அங்க தேவன் என்னை அபிஷேகித்தார் என்றுதான் தொடங்குது வேத வசனம். அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கிரியைகளை செய்ய வருகிறவர்களை கண்டு இவர்களுக்கு கோபம் வந்தது என்றும் இவரை மலையிலிருந்து கீழே தள்ளுவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் என்று நம்ம இந்த பேசேஜில் வாசிக்கிறோம். நம்ம நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக பேசும் பொழுது சில நேரத்திலே இருதயத்திலே அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வதற்கு பதிலாக நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். தேவன் ஆனாலும் நம்மை நேசிக்கிறார். அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஹல்லேலூயா. 18வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது பியாட்டிடியூட், மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்ன உபதேசம் என்ன, முதலாவது அவர் சொன்னது யார் மனம், யார் நோ, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மலை பிரசங்கத்தில் முதல் பியாட்டிடியூட் என்னது, மறந்துச்சு, சரி மற்ற 5வது அதிகாரத்தை ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமை என்றால் தரித்திரம். இங்க என்ன சொல்லியிருக்கு, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. சோ கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவது தீர்க்க தரிசனங்களில் இருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தராலே கொடுக்கப்பட்ட வார்த்தையானதாலே எந்த பிழையும் அதுல இருக்காது. அங்கு ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன தேவன் இங்கு தரித்திரனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று. தரித்திரர் என்று சொன்னால் பைனான்சியல் தரித்திரர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலி தட் வி ஹாவ் டு பி புவர் டு ரிசீவ் ஃப்ரம் காட் ஆல் தி டைம். நம்ம எளிமை உள்ளவர்களா இல்லா, ஐ ஹாவ் ஓ பெரிய தரிசனம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு நாளும் திங்க் தட் வி ஆர் சோ சூப்பர் ஸ்பிரிச்சுவல். கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் அதிகம் பெற்றுக்கொள்வதற்காக தரித்திரர் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்து இந்த உலகத்திலே இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்தாரா, செய்தார். அவர் சுத்தி தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் போகும் பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டார், அதற்கு பிறகு 70 பேரை தெரிந்து கொண்டார்,
அதற்கு பிறகு பேதுரு மூலமாக 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் 2000 வருஷம் கழித்து பார்க்கிறோம், உலகத்தின் ஒவ்வொரு முனைகளிலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. விசேஷமாக தரித்திரருக்கு என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஐஸ்வர்யவான்கள் பல விதத்திலே சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் பார்த்தால் டெலிவிஷன் திறந்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் நீங்க பார்க்கலாம். டிபிஎன் வருது, வேற டே ஸ்டார்னு ஒரு சேனல் வருது, காட் டிவின்னு சொல்லிட்டு, அதாவது வசதி உள்ளவர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே சுவிசேஷத்தை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் தரித்திரருக்கு அவைகள் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். அதனால ஒரு மனிதனாவது சுவிசேஷத்தை அறியாதபடி போகக்கூடாது. தேவ சமூகத்திலே ஒருவர் கூட போய் சொல்ல முடியாது, சத்தியம் எனக்கு தெரியாத ஆண்டவரே, தெரிந்திருந்தால் நான் உம்மை பின்பற்றி இருப்பேன் என்று. அந்த சூழ்நிலை தேவன் ஒருவரையும் தண்டிக்க வரமாட்டார். அதனால இங்கு வந்து அதை அவர் சொன்ன உடனே இந்த ஜனங்களுக்கு பெரிய கோபம் வந்துவிட்டது. அவரை எப்படியும் கொண்டு போட வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ தேவன் முதலாவது சொன்னார், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உள்ளான மனுஷனில் வந்து இன்னும் ஒரு வித்தியாசம் வரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா தேவன் வந்து உள்ளான மனுஷனை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே கிரியை செய்கிறார், வெளியரங்கமாக முதலாவது எங்கிருந்து தொடங்குகிறது, உள்ளான மனுஷனில் இருந்து தொடங்குகிறது. அந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால நம்ம மெயினா தெரிந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவு அதிகமாக தேவனிடத்திலிருந்து நாம பெற்றுக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். பவுல் அதை கொடுத்துதான் சொல்கிறார், எனக்கு நான் பப்டப் பண்ணாதபடி எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள் சாத்தானாலே கொடுக்கப்பட்டது, ஆனால் தேவன் அதை எடுத்து போடுவதற்கு நான் 3 முறை ஜெபித்த பொழுதும் அவர் என்ன சொன்னார், தேவன் என்ன சொன்னார், அவர்களிடம் என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை உயர்த்தி தேவ சமூகத்திலிருந்து அவருடைய கிருபையை இழந்து பிசாசுக்கு அடிமையாகி விடாதபடி தேவன் நம்மை பார்த்து கொள்ளும்படியாய் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் பார்க்க விரும்புகிறார். அடுத்தபடியாக இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இருதயம் நறுங்குண்டவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம பியாட்டிட்யூட்ஸ்ல பார்க்க போகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று பியாட்டிட்யூட்ஸ்ல பார்க்கிறோம், மறை பிரசங்கத்துல. அப்ப துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் படுத்தப்படுவார்கள். துயரம் எதனால படுகிறார்கள் இவர்கள், தங்களுடைய வாழ்க்கையினாலே வருகிற துயரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற பாதையிலே வருகிற துயரங்கள். பல நேரங்களிலே ஊழியக்காரர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர்கள் துயரங்களின் மத்தியிலே கடந்து செல்கிறார்கள். They are not living in sophistication. உண்மையாக தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுக்கு உள்ளவைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுகிறதுனாலே, தன்னுடைய சுகத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாவப்படுத்துவதற்காக மலைகள் காடுகளுக்கு சென்று அங்கு ஜீவித்து கொண்டிருக்கிற மலை மக்களுக்கும் காட்டு மக்களுக்கும் ஊழியம் செய்வதனாலே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மலையில அங்கு இருக்கிற ட்ரைப்ஸ் கிட்ட போய் ஊழியம் செய்யணும்னா they cannot go in flight, they cannot go in car, they may go 20 miles away from the station by car, then they have to either walk அல்லது இந்த போனி, இந்த மாதிரி வசதிகள் இருந்ததுன்னா அவைகளை வைத்து போக முடியும்.
அப்போ ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா நாலு நாள் ஐந்து நாள் அவர்கள் மலை காடுகளிலே கடந்து சென்று தான் இந்த சின்ன கூட்ட ஜனங்களை அவர்கள் சந்தித்து ஊழியம் செய்ய முடியும். அதனால இவர்கள் துயரப்பட வேண்டியது இருக்கிறது. போற வழியில மழை வந்துட்டுன்னா இவங்களுக்கு they don't have shelter. ஒருவேளை கொடை இருந்ததுன்னா கொடையை பிடிச்சுக்கிட்டு இங்க இருக்க வேண்டியதுதான். போற இடங்களிலே காட்டு மிருகங்கள் இவர்களுக்கு எதிராக வரலாம். பலவிதமான வண்டுகள், காட்டில் இருக்கிற வண்டுகள், the poisonous insects, இப்படி பலவிதமான பாடுகளை அனுபவித்து இவர்கள் இந்த ஜனங்களிடம் போய் ஊழியம் செய்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களை தேவன் கைவிடுவதில்லை. ஒருவேளை வெளியரங்கமாக அவர்களுக்கு உலக ஆடம்பரம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார் என்று சொன்னால், ஆறுதல் தேவன் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நம்மளை துன்பப்படுத்தாது. பவுலும் சிலாசும் சிறையிலே அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் நடுராத்திரியிலே எழுப்பி தேவனை மகிமைப்படுத்தி பாடினார்கள் என்று பார்க்கிறோம். பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது அவனை சிறையிலே அழைத்து போட்டு செயலில் கட்டி இருக்கும் பொழுது அவன் சுகமாக தூங்கி கொண்டிருந்தான் பார்க்கிறோம். அடுத்த நாள் அவனுக்கு மரண தண்டனை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவ ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆறுதலை ஒரு மனுஷன் கொடுக்க முடியாது, ட்ரக்ஸ் கொடுக்க முடியாது. பலவித ஜனங்கள் இன்று அமெரிக்காவில் ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ், மெடிக்கல் ட்ரக்ஸ் என்றெல்லாம் அவர்கள் லீகலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆறு ஸ்டேட்ல ஆல்ரெடி தே ஹவ் லீகலைஸ்ட். பிள்ளைகளுக்கு படுகிற பாடுகளை குறித்து ஜனங்களுக்கு தெரியும். இந்த லீகல் பண்ணும் பொழுது அநேக வாலிபர்கள் அதில் கெட்டு போகிறார்கள் என்று. ஆனாலும் சில ஸ்டேட் இன்னும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். அதுல ஒஹாயோ ஸ்டேட் போன வாரத்தில் எலெக்ஷன் இருந்தது, they refused to accept legalization because they got the believers more in the state. Southern states la neenga paathinga, they will stand for the word of God, but if you go to the west they have all lost. So enno oru kootam devan ennum avarkaga vaithirukkar, andha kootathile nama varanum. Hallelujah. தேவனுக்காக துயரப்படுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். துயரப்படுதல்னா அவருடைய காரியங்களை செய்யும் பொழுது. மோசேயினுடைய வாழ்க்கையில வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பார்வோனின் மகன் என்று சொல்லப்பட்டு அவன் அந்த பேலஸ்ல பிரின்ஸ் ஆய் இருப்பதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு அவன் பாடுபடுவதை தெரிந்து கொண்டான் என்று. He volunteered himself. அவனுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. பேலஸ்ல he was the next person to the king. ஆனால் தேவனுடைய ஜனங்களோடு அவன் பாடுபட வேண்டும் என்று அந்த பேலஸ்ல இருந்து கடந்து போனான் என்று பார்க்கிறோம். உலக ஆசாபாசங்களை விட்டுக்கிட்டு தேவனுக்காக துயரப்படுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு வந்தேன் என்று சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக. அப்போ இயேசு எங்கெல்லாம் வராது? அவருடைய பிள்ளைகளை தேடி வருகிறார். எப்படி பாபியை தேடி ஃபாதர் அந்த ட்ரீட்டை கொண்டுட்டு வந்தாரோ, ஆனா பாபியனுடைய மவுத்துல என்ன இருந்தது? மண். God cannot leave us like that. We may be calling ourselves believers. ஆனால் என்னும் உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்ம மேல ஒட்டிக்கிட்டு இருந்தனா, God cannot leave us like that. அதனால he will take us through the path that we are going. ஒருவேளை அந்த பாதை கடினமா நமக்கு தெரியலாம், ஆனா நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் அதை செய்கிறார். அதுக்கு பிறகு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று நாம் பார்க்கிறோம். சிறைனா இங்க இந்த ஜெயில்,
நியூயார்க்கில் இருக்க ஜெயிலில் கொண்டு போடுறது இல்லை. சிறை பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், பலவிதமான உலக பாவங்களிலே சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவதற்காக ஆண்டவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சிறைப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர், உங்களுக்கு தெரியுமா, 3 மில்லியன் பீப்புள் ஆர் அமெரிக்கன் ஜெயில்ஸ் ரைட் நவ் பிகாஸ் ஆஃப் தேர் பேட் ஹேபிட்ஸ், ட்ரக் அடிக்ஸ், ட்ரக் சேல்ஸ் அப்படின்லாம் சொல்லி, அதனால தான் ஒவ்வாமா அநேகரும் வெளியே விட்டுருணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு தேவை என்ன, அவர்களுக்கு தேவை என்ன, வெளியே விட்டுட்டா சரியாயிடுவாங்களா? தேவனுடைய வசனம் தேவை. இன்னைக்கு நீங்க லாரி, கிரேக் லாரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ ஒன்றும் தெரியாது, ஒரு கால்வரி சர்ச் என்று ஒரு சர்ச் இருக்குது, அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேக ட்ரக் அடிக்ஸ், they are all pastors in America. They are doing well. They are very strong, working in mostly in California area. இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வேத வசனத்தினாலே விடுதலை பெற்றது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் ஸ்ட்ராங் ஆனிக்கிறாங்க. ஆனா இவர்களை சும்மா வெளியே விட்டாச்சுன்னா they become more criminal. அதனாலதான் என்ன சொல்லி இருக்கிறார், நம்ம என்ன பார்த்தோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நான் வந்தேன் என்று சொன்னார். அப்போ அவருடைய வார்த்தையில விடுதலை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். See, understand that. Don't think, இவங்க என்ன சொல்றாங்க, gay lesbians, இவங்க இப்படிதான் பிறந்தாங்க அதனால இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி, that's a lie. அவங்க அப்படி இல்லை, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விடுதலை வேணும்னா தேவனுடைய வசனம் தேவை. எத்தனையோ லைக் எஸ்பியன்ஸ், தே ஹவ் பீன் டெலிவர்ட். தேர் வாஸ் அ பாஸ்டர் ஐ மெட் வென் ஐ வாஸ் கோயிங் டு ஹைலண்ட் சர்ச், ஹி வாஸ் அ கே, பட் நவ் ஹி இஸ் அ பாஸ்டர், ஹி கேவ் அப் எவ்ரிதிங் பிகாஸ் ஹி வென்ட் டு த கிறிஸ்டியன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். டீன் குரூப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, ஏஜி சர்ச் இஸ் கண்டக்டிங். இஃப் தே கோ தேர், தே ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட், மேபி இட் டேக்ஸ் சம் டைம், 6 months, 1 year, but when they come out, they are coming out with freedom. But the government does not accept that. That's a problem. So, Yesu Christu vandhathu, ippadi siraipattavargalukku vidudhalai kodupadharkaga. Are we ready to give word to these people? Naan Delhiyil irukkum bolude rendu bayangaramana kudigaravargal, naanga leper மத்தியில் ஊழியம் செய்ததுனால சர்ச்சுக்குள்ள போக முடியாது, அங்கே வெளியே லான்ல இருந்து ப்ரே பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த 2 பேரும் நல்லா குடிச்சுக்கிட்டு நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்தார்கள். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மீரட் என்ற இடத்துல இருந்து, டெல்லியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க, 2 பேரும் குடியினால தன்னுடைய குடும்பத்தை அழித்து போட்டவர்கள், பிள்ளைகள் மனைவிகளை விட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் தே காட் குட் டேலண்ட், தே ஆர் குட் கிட்டாரிஸ்ட். ஸோ எனக்குள்ள ஒரு ஆசை, நாங்கள் சர்ச்சில் வெளியேறுந்து ஒர்ஷிப் பண்ணுறோம், இவங்களும் வந்து கிட்டார் ஒன்று வாங்கி கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ டிசைடட் டு ஹெல்ப் தம், ஐ பாட் தம் போத் ஆஃப் தம், ஒன்று வந்து ஆர்டினரி கிட்டார், இன்னொருத்தர் வந்து இந்த, அதாவது வெரி டேலண்டட், ஒரு இந்த பிளாக்ஸ் வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு ஒரு மெட்டல் ஸ்ட்ரிங் அதை போட்டுட்டு, அதாவது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிளே, ஒன் ஃபெல்லோ வாஸ் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ ஐ பாட் தம் கிட்டார், ஐ ஸ்டார்டட் யூசிங் தம் இன் த லெட்டர் மினிஸ்ட்ரி. ஸோ 2 weeks லேட்டர் ஐ வென்ட் டு த பாஸ்டர். ஸோ த பாஸ்டர் டோல்ட் மீ, டார்வின் டோன்ட் பி ஃபூல்ட், இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, பிகாஸ் வாட் ஹஸ் ஹேப்பன், இவங்க இங்கே ப்ரேயருக்கு வந்துக்கிட்டு அப்புறம் அங்கோடி காங்கிரிகேஷனில் உள்ள மெம்பர்ஸ் கிட்ட போய் பைசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இட் டேக்ஸ் டைம். சி, இன்னைக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கே சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு டோன்ட் எக்ஸ்பெக்ட், வி ஹேவ் டு கிவ் தம் டைம் டு லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட், த
then the Spirit of God works in them. So he discouraged me, don't use them because they are disturbing our members in the church. So I had to use them later on outside. What I am trying to say is, God has come for that purpose. சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்கிறார். தட் இஸ் பார்ட் ஆஃப் அ மிஷன். ஸோ மிஷன் சொல்லியாச்சு, நான் நல்லவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் யாருக்காக வந்தேன்னு சொல்லுகிறார், தரித்திரருக்கு நான் வந்தேன் சுவிசேஷம். மற்றவர்களுக்கு என்னத்துக்கு அவர் சொல்லலை, அதனால மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு இல்லை. தரித்திரர்னு சொல்லும் பொழுது யார் தன்னை ஆவிக்குரியவர்கள் நான் ஒன்றுமில்லை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, they will not accept whatever you say. You say one thing and they will counter with something. There are so many like that. God does not want to waste time with them because their heart is not yet prepared for that. So we have got a mission which is already prepared. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது அடிக்ஷனில் இருந்தாங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு டீல் வித் தம், ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் போல்ட்லி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி, பட் காட் வில் பிரிங் தம் இன் டு அ சிச்சுவேஷன் தட் தே வில் சேஞ்ச். டெஃபினெட்லி தட் வில் டேக் சம் டைம், பட் இட்ஸ் கோயிங் டு வொர்க். ஸோ சம்டைம் வி டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் த கேண்டிடேட்ஸ் தட் வி ஆர் லுக்கிங் ஃபார், இஸ்ன்ட் இட்? ஏதாவது குடிகாரனாக இருந்தேன்னா, ஹாவ் யூ டேக்கன் எனி அட்டம் டு சே த வேர்ட் ஆஃப் காட் டு தம்? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவதற்காக நான் வந்தேன். ஸோ இட்ஸ் அவர் டியூட்டி டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் பிகாஸ் யூ டோன்ட் நோ தேர் ஹார்ட் இன் வாட் சிச்சுவேஷன் தே பிகம் ட்ரங்கர்ஸ். பல நேரங்களில் அவருடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. லைக் அருள் பிரதர் மேட்டிக் அந்த சவுத் கேரளாவில் அந்த பிள்ளையை பற்றி பேக்ரவுண்டை பற்றி சொன்னார். அந்த பிள்ளையுடைய பேக்ரவுண்ட் வாஸ் நாட் குட். ஃபாதர் இல்லை, மதர் இல்லை, ஃபேமிலியில் ஒருத்தருமே இல்லை. ஷி வாஸ் புட் இன் டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஸோ ஷி வாஸ் நாட் டியூன் டு கம் இன் டு த ஸ்கூல் லைஃப். ஷி மிஸ்பிஹேவ்ட். So what is needed? The word of God, a compassion, deliverance. And the government has no eyes. But who has the eyes? The church has the eyes. That's why the church shows the compassion. Church na yaar, the building up cheyabodu, we have to do that. We are called as a disciple to deliver the prisoners. Adoda kuda kurudarku paarvai பிரசித்தப்படுத்துவதற்காக. குருடருக்கு பார்வை என்று சொல்லியாச்சுன்னா, குருடர்னா நாட் பிசிக்கலி பிளைண்ட், நாட் த பிசிக்கல் பிளைண்ட். தேர் ஆர் மெனி ஹூ ஆர் இன் பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். 2 கொரிந்தியர் 4:4 அவிசுவாசம் எதனால வருது? இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அவருடைய கண்களை குருடாக்குகிறதுனால. அதனால we are called to deliver them from the hands of the devil. Hallelujah. Immediately they don't see the light because who has blinded them? Satan has blinded them. They are in darkness, not physical darkness, spiritual darkness. அப்போ the light கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ள அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா என்னாகும், மாற ஆரம்பிக்கும். So everything takes time. Thank you. Sometimes God can do it in one day. So it's not our time period. God has a time period for everything. But we are called to spread the word of God. We are called to put the seed. We are called to put water.
So our job is very simple. We have to do the work of God and then pray. That's all. God is going to make it grow. கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க விதைங்க, ஆனால் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். விதை விதைக்கிறவன் விதையை போட்டுக்கிட்டு அது எப்படி முளைக்கும்னு சொல்லிக்கிட்டு அதுல இருந்து காத்துக்கிட்டா இருக்கிறான், லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு எப்படி முளைக்கிறது. அவன் விதையை போட்டுக்கிட்டு என்ன செய்யறான்? தூக்கம் போயிடுறான். ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா தன்னால ஒரு அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறான். இதே தான் காஸ்பல் வேலை. We are not going to change anybody. We have to speak the word of God. Don't never lose hope on the word of God. வேதத்துக்கு ரெண்டு ரெண்டு இருபது கற்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it's going to do ஐசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God is sent and it will do the purpose which God has purposed. It will not come back empty. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால குருடர்களுக்கு பார்வை அடையும்படி இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது குருடன் குருடனை வழி நடத்தினா ரெண்டு பேரும் எங்க போவாங்க? குண்டுக்குள்ள. அப்போ குருடர்கள் அவர்களை வழி நடத்த முடியாது. யார் குருடர்கள்? உலகத்தார். நம்ம அந்த டெலிவரன்ஸ்க்காக ஆண்டவர் வசனத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், குருடர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்தேன். திருடர்களை அல்லது பிரசனஸ விடுதலை கொடுப்பதற்காக வந்தேன். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய வந்தேன். அடுத்தபடியாக நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவோம். லிபர்டி டு தோஸ் ஹூ ஆர் அப்ரஸ்ட். நொறுங்குண்டவர்கள், இது அப்ரஸ்ட்னா அதாவது தேர் ஆர் பீப்புள் who are in a kind of slavery by other people, oppression. விடுதலை கிடையாது. போகிற இடத்துல எல்லாம் they are like a slave. They are completely oppressed, depressed in their heart. இவர்களை அவர் விடுதலை பண்ணுவதற்காக வந்தேன்னு சொல்லி. So the word of God has got so many utilities. நம்ம நினைக்கிற போல அதாவது அவருடைய ரத்தம் சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய இது இல்லை. இட் டஸ் சோ மச் ஒர்க் இன் த பாடி ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டு பி ரிடீம்டு பை த பிளட் ஆஃப் த லேம்ப். ஹல்லேலூயா. அந்த ரிடெம்ஷன் வந்து இட் கேன் பி இன் மெனி ஏரியாஸ். சிலருக்கு பொய் சொல்லுறதுலேருந்து வெளியே வர முடியாது. சிலருக்கு டிவி பார்க்கறதுலேருந்து வெளியே வர முடியாது. அது தெரியுமா, டிவி பார்க்கறது பெரிய ஒரு ப்ராப்ளம் இந்தியாவில். நான் கேள்விப்பட்டது இங்கே தெரியாது எனக்கு. இங்கே சீரியல் வருமா? இந்த சீரியல் வர டைமுக்கு ஹோல் ஃபேமிலி அது என்ன என்ன செய்துட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து விட்டுருவாங்களாம், வந்து உட்காந்துருவாங்க. கேட்டாச்சுன்னா என்னென்னா அது அந்த இது கனெக்ஷன் போயிடும். ஒரு நாள் அந்த சீரியலில் பார்க்கலன்னா என்னது கனெக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ பாண்டேஜ். So there are so many kind of bondages in one's life. இதிலிருந்து டெலிவரன்ஸ் பண்ணதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டார். அதாவது சும்மா எல்லாரும் நீங்க பணக்காரராயிருவீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பணம் தட்டும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் சொல்லல. விடுதலை, டெலிவரன்ஸ், ரிடம்ஷன், இவைகளை கொடுப்பதற்காக தேவன் கொடுக்கிற ஆறுதல், துயரத்துல ஆறுதல். துயரம் வராதுன்னு சொல்லல. துயரம் வரும்பொழுது தேவனுடைய வசனம் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. இதுல இந்த அதிகாரத்துல ரெண்டு காரியத்தை குறித்து இயேசு அதுக்கு பிறகு பேசுகிறார். அதாவது அநேக விதவைகள் இருந்தாங்க, ஆனா தேவனுடைய வசனம் எல்லார்கிட்டையும் போகல. ஒரே ஒரு விதவை, ஷீஸ் not Jewish, she is a Gentile woman. அவளிடம் தேவனுடைய வசனம் போனது. உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன அந்த கதை என்ன சொல்லிட்டு? எலியா தீர்க்கதரிசியின் நாட்கள்ல ஒரு இடத்துல தேவன் ஒரு விதவையை வச்சிருந்தார். எலியா தீர்க்கதரிசி அவளுடைய வீட்டுக்கு போகும்பொழுது சொல்லுகிறார், எனக்கு ஒரு ரொட்டி பண்ணி கொண்டு நீ வான்னு சொல்லிட்டு. அவ சொல்லுகிறா, ஐயோ நீ
ரொட்டி கேட்கிறீர்களா, எனக்கிட்ட கொஞ்சம் போல மாவு இருக்குது, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது, நாங்க இந்த ரொட்டியை செய்து சாப்பிட்டுக்கிட்டு சாகணும்னு இருக்கிறோம், நீ ரொட்டி கேட்கிறீர. எலியா சொல்லுகிறான், நீ எனக்கு முதலாவது அதுல இருந்து ஒரு சின்ன ரொட்டியை செய்து கொடுப்போம். அவ அந்த ரொட்டியை செய்து கொடுத்தா வேதம் சொல்லுகிறது அவளுடைய மாவு தீர்ந்து போகவும் இல்லை, அவளுடைய எண்ணெய் குறைந்து போகும். தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. கொஞ்சம் தான் இருக்கு நினைச்சுக்கிட்டு தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. என்ன ஒண்ணு, நாமான், நாமான் ஒரு குஷ்டரோகியா இருந்தான், அவன் பெரிய போர் வீரன். ஆனா அவனுக்கு தேவனுடைய செய்தி கிடைத்தது, ஒரு வேலைக்காரத்துல. அப்போ அவன் பெரிய படையோடு பெரிய வெகுமதிகளோடு இங்க எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறான். எலியா தீர்க்கதரிசி வந்தாச்சுன்னா ஏன் நினைக்கிறான், நான் இவ்வளவு பெரிய பெரிய படைத்தலைவன், எனக்கு கூட வந்து ஒரு பட்டாளமே வருது, பின்னால பரிசுகள் வருது. இந்த எலிசா தீர்க்கதரிசி வெளியே ஓடி வந்து ஐயானு கும்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்த சொன்னா, அவனை போய் அந்த நதியில போய் ஏழு குறம் கொடுக்க சொல்லு சொல்லிட்டு வைத்தம் சொல்லுகிறது. அவனுக்கு கோபம் வந்ததுன்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் ப்ரைட், ஹி நீடட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த ப்ரைட். அவன் ஒரு வேலைக்கார ஆட்கள் சொன்னாங்க, ஒருவேளை அவர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ செய்திருப்பீர, சின்ன காரியம் தானே சொல்றாரு செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூங்கினான். அவன் சின்ன பிள்ளைய போல வெளியே வந்தான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்தது, நம்ம அவர் நேசிக்கிறார் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி, ஆனா அப்படியே இருக்கிறத விரும்பல. He wanted us to be transformed.